நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் 15வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரோத்ஷைல்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உலகத்தின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அதை ஏற்க மறுக்கிறவங்க ரெண்டு விதமான வாதங்களை தான் முன்வைக்கிறாங்க. முதல் வாதம் என்னன்னா, இந்த உலகத்துல உண்மையை மட்டுமே பேசக்கூடிய தளமாக இருக்கக்கூடிய விக்கிபீடியாவுக்கு நான் போனேன். அங்க வந்து இந்த ரோத்ஷைல்டு குடும்பத்தை பத்தி பார்த்தேன். பாக்குறப்போ 1900களில் தான் இவங்க வந்து உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க அப்படின்னும், இப்போ வந்து அவங்க எந்த ஒரு பெரிய வியாபாரத்தையும் பண்ணலை அப்படின்னும், அவங்களுக்கு வந்து அதிகமாக சொத்துக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் விக்கிபீடியாவில் இருக்குது. அதனால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்றது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஃபோர்ப்ஸ் வெளியிடக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலெல்லாம் பார்க்குறேன், அந்த பட்டியலில் வந்து இந்த குடும்பத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை, இவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு 600 கோடி 700 கோடி ரூபா தான் சொத்து இருக்குது அப்படின்னு அந்த பட்டியல் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரங்களா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆக மொத்தம் சொத்து கணக்கீட்டுலையும் சரி, அதே மாதிரி பணக்காரர்கள் பட்டியல்லையும் சரி, இது ரெண்டுலேயுமே இந்த ரோத்ஷைல்டுகளை காணும். எப்படி இவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அதே நேரம் எந்த பட்டியல்லையும் இவங்க பேரும் வரல அப்படின்னு பார்க்குறப்போ அந்த மாயத்தை இவர்கள் எப்படி நிகழ்த்துறாங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உலக பணக்காரர்கள் பட்டியல் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு போலியான பட்டியல். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பினாமிகளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த அரசியல்வாதிகளோட பெயர் வந்து எந்த பணக்காரர்கள் பட்டியல்லையும் பெருசாக வர்றதில்லை. அப்போது இந்த அரசியல்வாதிகளுடைய சொத்தெல்லாம் யார் கணக்கில் காட்டப்படுது அப்படின்னு பார்த்தா தொழிலதிபர்கள் பேரில் தான் காட்டப்படுது. இதற்கு வந்து நிறைய உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துக்கிட்டும் இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த உலக பணக்காரர் பட்டியல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னா, ஒரு நபர் அந்த குறிப்பிட்ட ஆண்டில் எவ்வளவு சம்பாதிச்சார், அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சுதான் அந்த பட்டியல் உருவாக்கப்படுது. அதே நேரம் இவ்வளவு சொத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணக்காரருக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. ஒருத்தர் வந்து 1000 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறாரு, 1100 கோடி ரூபா கடன் வச்சிருக்காரு அப்படின்னா, அவரை வந்து நம்ம 100 கோடி ரூபா கடனாளி அப்படின்னு சொல்லுவோமா, அல்லது 1000 கோடி ரூபாய்க்கு அதிபர் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் இந்த உலக பணக்காரர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறார், எவ்வளவு சம்பாதிச்சார்னு மட்டும்தான் பார்க்கப்படுதே தவிர அவர் எவ்வளவு கடன் வாங்கினார் அப்படின்னு பார்க்கப்படுறதே இல்லை. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு 1000 வங்கிகளில் வந்து கடன் வாங்கினார் அப்படின்னா அவர் உடனடியாக உலக பணக்காரர் பட்டியலுக்கு வந்துட முடியும், அந்த பட்டியல் அதை அனுமதிக்குது. அதனால தான் அது ஒரு போலியான பட்டியல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் உலகத்தின் உண்மையான பணக்காரர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறது பண வடிவமாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது, அது வந்து அதிகார வடிவத்திலையும் இருக்கலாம். உண்மையில் பணம் யார் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்கள விட பணத்து மேலே யாருக்கு அதிகமாக அதிகாரம் இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான வரையறையாக இருக்கும். இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது, அந்த கிணத்தை நம்பி தான் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே தண்ணி குடிச்சாகணும் குளிச்சாகணுங்கிற நிலைமையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாளி வாங்கி வச்சுப்பாங்க, அதை வைக்கிறதுக்கு பாத்திரங்கள் வச்சுப்பாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொட்டிகளை கட்டி வச்சுப்பாங்க, அந்த தொட்டி நிறைய தண்ணியை நிரப்பிடலாம் அப்படின்னு. அதே நேரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிணத்து மேலே வந்து ஒரு கதவு போட்டு அந்த கதவுக்கு ஒரு பூட்டை போட்டு அந்த பூட்டுக்கு ஒரு சாவியை போட்டு அந்த சாவியை அவங்க வச்சுப்பாங்க. இந்த அதிகார வர்க்கத்தோட வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வாளியும் இருக்காது தொட்டியும் இருக்காது, ஏன்னா கிணறே அவங்க கிட்ட தானே இருக்குது. ஆக மொத்தம் உலக பொருளாதாரம் அப்படிங்கிறத ஒரு கிணறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண மக்களும் பணக்காரங்களும் இப்படி வாளி வச்சிருக்கவங்க தொட்டி வச்சிருக்கவங்க தான். அதே நேரம் அந்த பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் உண்மையான பணக்காரர்கள். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப தான் ரோத்ஷைல்டுகள் தான் உலகத்தின் உண்மையான பணக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். பணத்து மேலே ரோத்ஷைல்டுகள் தங்களோட அதிகாரத்தை எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற வரலாறு ரொம்ப மிக முக்கியமான வரலாறு. ஏன்னா 1800களில் முதல் முறையாக வந்து பங்குச்சந்தையை பயன்படுத்தி ரோத்ஷைல்டுகள் ஒரு பெரிய லாபம் பார்க்குறாங்க. அப்படித்தான் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவங்க முதல் தடவையாக வராங்க. அது எப்படின்றத வந்து ஏற்கனவே ஒரு பகுதியில் நான் விரிவாக பேசியிருக்கேன், அந்த பகுதியை பார்க்காதவங்க பார்த்துருங்க. பங்குச்சந்தையில் கிடைச்ச இந்த லாபத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, ஏதாவது ஒரு பொருளோட விலை தினசரி ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அதை வச்சுக்கிட்டு அதிகாரம் மிக்கவங்களால ஒரே நாளில் பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படிங்கிறத ரோத்ஷைல்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி அவங்க கண்டுபிடிக்கிற அந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தைகள் மட்டும்தான் உலகத்தில் தினசரி வந்து விலை நிர்ணயிக்கக்கூடிய இடமா இருந்தது. ஆனால் இதை அவங்க கண்டுபிடிச்ச பின்னாடி
தங்கத்தையும் தினசரி விலை நிர்ணயத்துக்கு உட்பட்ட பொருளாக அவங்க மாத்தினாங்க. இப்போ கச்சா எண்ணெயை கூட தினசரி விலை மாறக்கூடிய பொருளாக அவங்க மாத்திருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு பொருள் விலை மாறக்கூடியதாக மட்டும் இருந்தால் போதும், அந்த பொருளின் மீது யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் பணக்காரங்க அப்படிங்கிறது தான் ரோட்சைல்கள் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான கண்டுபிடிப்பே. அமெரிக்க டாலர், பங்கு சந்தை, வங்கி, தங்கம், கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து ரோட்சைல்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் இவங்க நினைக்கிறப்போ ஒரு சாமானிய மனிதனை ஒரு பினாமி பணக்காரனா ஒரே நாளில் மாற்றவும் முடியுது. அரசாங்கங்கள், ஒரு நாட்டினுடைய அரசாங்கமே வந்து இவங்களுக்கு எதிராக நின்னா கூட அந்த அரசாங்கத்தை ஒரே நாளில் அழிக்கவும் இவங்களால முடியுது. இதெல்லாம் நம்ம சொன்னா கூட சில பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி என்னன்னா, உலக பணக்காரர் பட்டியலில் இவங்க பேரே இல்லையே, அந்த பட்டியல் வந்து அவ்வளோ மிக முக்கியமான பட்டியல், அந்த பட்டியலை உலகமே நம்புது, அந்த பட்டியலில் இவங்க பேர் பெருசாக இல்லையே அப்படிங்கிறது தான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ரோட்சைல்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் யாரெல்லாம் பரம்பரை பரம்பரையாக பணக்காரங்களாக வர்றாங்களோ அவங்க பேர் வந்து பெரும்பாலும் இந்த பட்டியலில் வர்றதில்லை. உலகத்தின் பெரும்பாலான அரச குடும்பங்களோட பேர் வந்து இந்த பட்டியலில் வர்றதில்லை. மிக முக்கியமாக இந்த உலகத்தையே ஒரு காலத்தில் கட்டி ஆண்ட இங்கிலாந்து அரச குடும்பத்தோட பெயர் கூட இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் வர்றதே இல்லை. இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய வருமானம் என்ன அப்படின்னு நம்ம விக்கிபீடியாவில் தேடணும் அப்படின்னா, அவங்க வந்து மாத சம்பளத்தில் வாழக்கூடிய அரச குடும்பம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த 2017 கூட இங்கிலாந்து அரச குடும்பம் வந்து நாடாளுமன்றத்துக்கிட்ட ஊதிய உயர்வு கேட்டாங்க. அந்த ஊதிய உயர்வின் காரணமாக இங்கிலாந்து மகாராணிக்கு 78% கூடுதல் ஊதியம் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா சுமார் 630 கோடி ரூபாயை வந்து அவங்களுக்கு ஆண்டு ஊதியமாக அன்னைக்கு நிர்ணயித்து கொடுத்தாங்க. அந்த ஊதியத்தில் தான் அந்த குடும்பம் வந்து வாழுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு மாற்றாக இங்கிலாந்து அரசுக்கு சொந்தமாக கிரவுன் எஸ்டேட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய வருவாயை அவங்க வந்து அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு வேறு சொத்தே இல்லையா, என்ன உலகத்தையே ஆட்சி பண்ண குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம், வேறு சொத்தே இல்லையா, வேறு வருமானமே இல்லையா அப்படின்னு நம்ம தேட போனோம் அப்படின்னா, லண்டன்ல இன்னர் லண்டன் அப்படின்னு ஒரு வர்த்தக பகுதி இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கு வந்து எப்படி சிங்கப்பூர் மிக முக்கியமான ஒரு வர்த்தக பகுதியா இருக்கோ அதே மாதிரி ஐரோப்பிய கண்டத்துக்கு மிக முக்கியமான வர்த்தக பகுதி அப்படின்னு இந்த இன்னர் லண்டன் பகுதியை சொல்லலாம். இந்த இன்னர் லண்டன் பகுதியில ஒரு நபர் வந்து அவருடைய ஒரு கடையையோ ஒரு கிளையையோ திறக்கணும்னா கூட அது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயமா அதை எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய வர்த்தகங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய பகுதிங்கிறது இன்னர் லண்டன். அந்த பகுதியில் நடக்கக்கூடிய வர்த்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து இந்த இங்கிலாந்து அரச குடும்பத்துக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனால் அந்த தொகை எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு இதுவரைக்கும் எந்த ஊடகத்திலையும் வெளியானது கிடையாது. இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய சொத்துக்களை தனிநபர்களும் ஊடகங்களும் கணக்கிடுறது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டிருக்கு. 1977 இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய சொத்துக்களை கணக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இங்கிலாந்தில் இயற்றப்பட்டது. ஆக இங்கிலாந்து அரச குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கள் எவ்வளவு, அவங்களுடைய உண்மையான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பொதுமக்களாலேயோ ஊடகங்களாலேயோ இன்னைக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது இங்கிலாந்து அரச குடும்பம் தொடர்புடைய அனைத்து சொத்து விவரங்களும் அனைத்து வருமான விவரங்களும் மறைக்கப்படுது அப்படின்னா, அந்த இங்கிலாந்து குடும்பத்தை 1815 இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வங்கிகளை எல்லாம் மேற்பார்வை செய்யக்கூடிய இந்த ரூச்சைல் குடும்பத்தோட சொத்தை மட்டும் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. இங்கிலாந்து அரச குடும்பம் மட்டுமல்ல, இந்த மாதிரி ரூச்சைலினுடைய பினாமிகளாக நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஜேபி மார்கன் குடும்பமாக இருக்கட்டும் அல்லது ராக்பெல்லருடைய குடும்பமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரோட்சைல்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ரோட்சைல்டு குடும்பத்துக்கு அதிகமாக பணம் இல்லை, சொத்து இல்லை, செல்வாக்கு இல்லை அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இருந்தது அப்படின்னா அமெரிக்காவோட 2 அதிபர்கள் வந்து ஃபெடரல் வங்கியை ஒழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க, ஒருத்தர் ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொருத்தர் ஜான் எஃப் கென்னடி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஃபெடரல் வங்கி தான் வந்து பணத்தால் வெளியிடுது. கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வங்கியை ஏன் அமெரிக்காவால் தொடங்க முடியலை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாலேயே ரோட்சைல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு கூட உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு அந்த நாட்டினுடைய மத்திய வங்கிக்கு எதிராக பேசினாலோ அல்லது அமெரிக்க டாலருக்கு எதிராக பேசினாலோ உடனடியாக அந்த நாடு வெகு விரைவாக நசுக்கப்படுது, அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள்லாம் தூக்கி அடிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரோட்சைல்டு குடும்பத்தினருக்கு உண்மையிலே அதிகாரம் இல்லை அப்படின்னா அவர்கள் உருவாக்கிய நடைமுறைகளை எல்லாம் வேறு யார் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க? மத்திய வங்கி அப்படிங்கிற ஒரு முறை எப்படி உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு?
தங்கத்துக்கு தினசரி விலை நிர்ணயம்ங்கிற ஒரு முறை எப்படி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போனால், ரோட்சைல்டுகள் அந்த முறைகளை உருவாக்கியவர்கள் மட்டுமல்ல, அவர்கள்தான் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இந்த தொடரை நான் ஆரம்பித்ததில் இருந்தே நிறைய பேர் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களை ஏன் ரோட்சைல்டுகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இவங்களை இலுமினாட்டிகள் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் வந்து இவங்களை இலுமினாட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இவங்களை ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இவங்களை ஃப்ரீமேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வரையறைகள் எதுலேயுமே நம்ம ரோட்சைல்டு குடும்பத்தை வந்து அடைக்கிற முடியாது. ஏன்னா இவங்க அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உருவம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. கத்தோலிக்கர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கத்தோலிக்கர்கள், ப்ரொட்டஸ்டண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரொட்டஸ்டண்ட்டுகள், யூதர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யூதர்கள். இப்படி ஒவ்வொரு மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அவங்களுடைய வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு. இவங்களுடைய நிரந்தரமான வடிவம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, இவங்களுடைய ஒரே நிரந்தரமான அடையாளம் அப்படிங்கிறது ரோட்சைல்டுகள் அப்படிங்கிற உங்க குடும்ப பேர் மட்டும்தான். அதனாலதான் தொடக்கத்துல இருந்தே உங்களை நான் ரோட்சைல்டுகள் அப்படின்னு மட்டுமே தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். ரோட்சைல்டுகள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து 10 பேரையோ 20 பேரையோ 100 பேரையோ குறிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது. உலகம் முழுக்க இன்னைக்கு குறைஞ்சது 6000 ரோட்சைல்டுகளாவது இருப்பாங்க அப்படின்னு உலக ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா ரோட்சைல்டுகளுக்கு வந்து குழந்தைங்களை அதிகமாக பெற்றுக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறதும் அவங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ரோட்சைல்டுகளை பார்க்குறப்போ அவங்கள பெரும்பாலானவங்க வந்து வயதானவர்களாக தான் இருக்கணும். ரோட்சைல்டு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபரினுடைய சராசரி ஆயுள் வந்து 80 ஆண்டுகளாக இருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தினுடைய நவீன அறிவியல் தொழில்நுட்பங்கள், நவீன அறிவியல், மருத்துவம் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து முதன்மையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதன் மூலமாக இவர்கள் தொடர்ந்து ஆயுளை நீட்டிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு நம்பப்படுது. இன்னொரு பக்கம் ஒரு சாமானிய மனிதருக்கு வந்து ரோட்சைல்டு குடும்பத்தில் யாரையுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ரொம்ப அரிதாகத்தான் வெளில வருது. ஏன்னா ரோட்சைல்டுகள் வந்து ரோட்டில் சண்டை போட்டாங்க, ரோட்சைல்டுகள் வந்து பிரபலமானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரோட்சைல்டுகள் வீட்டில் வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு விழா நடந்தது, ரோட்சைல்டுகளில் 2 பேர் வந்து சொத்து பிரிப்புக்காக கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு எந்த செய்தியுமே அவங்கள பற்றி வெளில வராது. இன்னைக்கு இங்கிலாந்து அரச குடும்பத்தை பார்க்குறோம். உலகத்தையே ஆட்சி செய்த அரச குடும்பம் அப்படின்னு இந்த இங்கிலாந்து அரச குடும்பம் சொல்லப்படுது. அந்த இங்கிலாந்து அரச குடும்பத்திலேயே 1940 பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இங்கிலாந்து அரச குடும்பத்தில் விவாகரத்தான பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது. இந்த விதியின் காரணமாக இங்கிலாந்து அரசர் 8 ஹென்றி அப்படிங்கிறவர் எனக்கு அரச பதவியே வேணான்னு அரச பதவியை தூக்கி போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதன் காரணமாகத்தான் அவருடைய சகோதரர் 6ஜார்ஜ் வந்து இங்கிலாந்துக்கு அரசராக வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு சார்லஸ் வந்து டயானாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. டயானா வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பெண். அவங்க வந்து பல்வேறு பேட்டிகளில் வந்து இங்கிலாந்து அரச குடும்பம்ங்கிறது எவ்வளவு நெருக்கடியானது, அங்கே இருக்கிறப்ப எவ்வளவு மன வலிகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இளவரசர் ஹாரி வந்து அவருடைய மனைவி மேகன் மார்க்கலுக்காக அந்த இங்கிலாந்து குடும்பத்தை விட்டே வெளில போயிட்டாங்க. ஒரு பேட்டியில் மேகன் மார்க்கல் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை வந்து கருப்பாக பிறந்துருமோ அப்படின்னு அரச குடும்பமே வந்து அச்சத்தில் இருந்தது. சில பேர் என்னுடைய குழந்தையின் நிறம் தொடர்பான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பேட்டியிலே அவங்க சொன்னாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளானது. ஒரு 25 பேர் இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரச குடும்பத்திலேயே இவ்வளவு சர்ச்சைகள் வருது. அதுவும் காதல் கல்யாணம் தொடர்பாக மட்டுமே இவ்வளவு சர்ச்சைகள் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு 6000 பேர் இருக்கக்கூடிய ஒரு 5-க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய 2 கண்டங்களில் பரவி இருக்கக்கூடிய ரோட்சைல்டு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கணும், எவ்வளவு சர்ச்சைகள் வந்திருக்கணும், எவ்வளவு சண்டைகள் வந்திருக்கணும். ஆனால் எந்த பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் சண்டைகளும் கடந்த 200 ஆண்டுகளாக பதிவே செய்யப்படலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது ரோட்சைல்டுகள் வந்து பணக்காரர்களாக பிறக்கிறார்கள், பணக்காரர்களாகவே பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிஜமாக இருக்குது. ரோட்சைல்டுகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, அவங்களுடைய அறிவுக்கு பின்னாடி, அவங்க திறமைக்கு பின்னாடி, அவங்க வாழ்க்கை முறைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாத அதிசயங்களில் ஒன்று. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோட்சைல்டுகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, அவங்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்ப்போம். அடுத்த பகுதியோடு இந்த தொடர் நிறைவடையுது. இந்த தொடரினுடைய பிற அத்தியாயங்களை பார்க்காதவங்க தயவு செஞ்சு முழுமையாக பார்த்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.